ஆஸ்ட்ரோ டிவி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஜோடி ராசிக்காரங்க அப்பா மகன் உறவு அற்புதமானதாக இருக்கும். உங்க அப்பா ராசி என்ன? உறவுகள் சிக்கலானவை மற்றும் அன்பானவை. பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளோட பகிர்ந்து கொள்ளும் அன்பு குழந்தையின் வாழ்க்கையின் முதலில் உருவாக்கும் முக்கியமான உறவு. பெற்றோரை பொறுத்த வரைக்கும் உறவு மகிழ்ச்சியாகவும் நிறைவாகவும் இருப்பதை உறுதி செய்வது முக்கியம். அங்கு அவர்கள் தங்கள் தந்தை பாத்திரங்களை முழுமையாக செய்து தங்கள் குழந்தைகளை சிறந்த முறையில் வளர்க்கிறார்கள். தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளுடன் பகிர்ந்து கொள்ளும் உறவு தனித்துவமானது. என்றாலும் தந்தைக்கும் அவரது குழந்தைக்கும் இடையிலான உறவு சிக்கலானது மற்றும் தனித்துவமானது. உணர்ச்சி நல்வாழ்வையும் நிறைவையும் உறுதிப்படுத்த தந்தையின் இருப்பு முக்கியமானது. ஒரு தந்தை மகன் உறவு எப்படியும் செல்லக்கூடிய ஒன்றாகும். அது பெரியதாக இருக்கலாம் அல்லது முரண்பாடு புரிதல் இல்லாமையால் நிறைந்ததாக இருக்கலாம். ஜோதிடத்தின் படி இக்கட்டுரையில எந்த ராசிக்காரவங்க சிறந்த தந்தை மகன் என்பதை பார்க்கலாம். மேஷம் மற்றும் துலாம். ஜோதிடத்தின் படி எந்தெந்த ராசிக்காரவங்க சிறந்த தந்தை மகனாக இருப்பாங்க அப்படிங்கறத இந்த பதிவுல நாம பார்க்கலாம். மேஷம் மற்றும் துலாம். மேஷம் மற்றும் துலாம் ராசிக்காரவங்க இருவரும் சகோதரி அடையாளங்களாக இருப்பாங்க. பெரும்பாலான சகோதரி அறிகுறிகளை போலவே அவை ஒருவருக்கொருவர் எதிர்மாறாக இருப்பாங்க. இருந்தாலும் கருத்து வேறுபாடுகள் இருக்கும் அப்படின்னு அர்த்தப்படுவது கிடையாது. நட்பு மனப்பான்மை கொண்ட மேஷ ராசி நேயர்களும் அன்பு மற்றும் நகைச்சுவை உணர்வு கொண்ட துலாம் ராசி நேயர்களும் வேடிக்கை மற்றும் சாகசத்திற்கான பொதுவான திறனை பகிர்ந்துப்பாங்க. ரிஷபம் மற்றும் சிம்மம். ரிஷபம் மற்றும் சிம்மம் ஆகியவை குறைவாக அறியப்பட்ட இணக்கமான ராசி. இந்த ராசிக்காரவங்க ரெண்டு பேரும் மிகவும் விசுவாசமானவங்க, கடின உழைப்பாளிகள், தாராள மனப்பான்மை கொண்டவங்க. அவங்க ஆடம்பரங்கள்ல ஈடுபட விரும்புறாங்க, அவங்களுடைய உழைப்பின் பலனை அனுபவிக்கிறாங்க. சிம்மம் திட்டும் போதோ சண்டையிடும் போதோ ரிஷபம் பொறுமையா இருக்கும். அவங்க ஒருவருக்கொருவர் சமநிலையில இருப்பாங்க. மிதுனம் மற்றும் கும்பம். மிதுனம் மற்றும் கும்ப ராசி அறிகுறிகள் சிறந்த உரையாடல்காரர்கள். அவங்க ஆர்வமுள்ள தலைப்பை பற்றி நன்றா பேசவும் அரட்டை அடிக்கவும் விரும்புறாங்க. இந்த ராசியோட தந்தை மகன் உறவின் சிறந்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க பல ஆர்வங்களை பகிர்ந்துக்கிறாங்க. அறிவார்ந்த உணர்ச்சி ரீதியான இணக்கமானவங்க. இது அவங்க இருவரையும் வாழ்க்கை முழுவதும் ஒன்னா செல்வதை எளிதாக்கும். கன்னி மற்றும் வெறிச்சகம். கன்னி ராசிக்காரவங்க விடாமுயற்சி மற்றும் உணர்திறன் கொண்டவங்க. அவங்க பெரும்பாலும் சிந்திக்கவும் பகுத்தறிவு செய்யவும் விரும்புறாங்க. வெறிச்சக ராசி நேயர்கள் தீவிர உணர்ச்சிகளை கொண்டவங்க. அவங்க தங்களுடைய பகுத்தறிவை சமமா பயன்படுத்துறாங்க. இந்த இரண்டு அறிகுறிகளுக்கு இடையிலான புரிதல் உணர்ச்சிகளுக்கான பரஸ்பர மரியாதை அவங்களை ஒருவருக்கொருவர் இன்னும் சிறப்பா ஆக்கும். கடகம் மற்றும் மீனம். கடகம் மற்றும் மீன ராசிக்காரவங்க ரெண்டு பேரும் மற்றவங்களை வளர்ப்பதற்கும் கவனித்துக் கொள்வதற்கும் விரும்பும் உணர்ச்சி மற்றும் அன்பான உயிரினங்கள். மீனம் ஒரு நீர் அறிகுறிங்க. இது பெரும்பாலும் உணர்ச்சிகளால நிர்வகிக்கப்படுது. இந்த அறிகுறிகளை கொண்ட தந்தை மற்றும் மகன் இரட்டையர்கள் போன்ற ஒரு சிறந்த உணர்ச்சி பிணைப்பையும் புரிதலையும் கொண்டிருப்பது உறுதிங்க. தனுசு மற்றும் மேஷம் ரெண்டும் நெருப்பு அறிகுறிகளும் ஒரே வைராக்கியத்தை பகிர்ந்து கொள்ளும். சாகசத்துக்கான அன்பு வேடிக்கை மேலோட்டமான லட்சியத்தை வரையறுக்கும். அவங்க சுதந்திரத்தை மதிக்கும் சுதந்திர ஆன்மாக்கள். வாழ்க்கையை பத்தின ஒருவருக்கொருவர் பார்வையை புரிந்து கொள்ள முடியும். மேஷ ராசிக்காரவங்க குறுகிய மனப்பான்மை கொண்டவங்க, எளிதில் கோபம் அடையக்கூடியவங்க. தனுசு ராசிக்காரவங்க பதட்டமான சூழ்நிலைகளை அமைதியா இருக்கிறதுல வல்லவங்க. மகரம் மற்றும் மீனம். மகர ராசியின் அடையாளமானது வாழ்க்கையை நோக்கிய அணுகுமுறையில அடிப்படையானதுங்க. நிலையானது மற்றும் நடைமுறை சார்ந்தது. மீன ராசிக்காரவங்க உணர்ச்சிகள் மற்றும் மன நிலைகளால நிர்வகிக்கப்படுறாங்க. மகர ராசிக்காரவங்க அதை காட்டலைனாலும் அவங்க ஆழமான உணர்ச்சி பக்கத்தை கொண்டிருப்பாங்க. இது மீனத்தால வளர்க்கப்படுது. இருவரும் ஒருவரை ஒருவர் சமநிலைப்படுத்தி ஒரு சிறந்த தந்தை மகன் இரட்டையரை உருவாக்கக்கூடிய தேவையான ஆதரவை ஒருத்தருக்கு ஒருவர் வழங்குறாங்க.